எப்பவுமே எப்பவுமே வந்து என்னோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் சீஃப் கெஸ்ட்னு யாரையுமே கும்பிட்றதில்லை. ஏன்னா படத்தில் நடித்தவங்களே அவ்வளோ பேர் சீஃப் கெஸ்ட்டாக கிடைக்கி வருவாங்க எனக்கு, அது ஒன்று. அப்புறம் எப்பவுமே வந்து என் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் சகோதரர்கள் முன்னாடி தான் வந்து எப்பவுமே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னுடைய புதிய படம் காஃபி வித் காதல். இது காஃபி வித் காதல் வந்து படம் எப்படி, நீங்கள் வந்து ஒரு காமெடி படம்னா காமெடி படம், ரொமான்டிக் படம்னா ரொமான்டிக் படம், சென்டிமெண்ட் மூவியாக சென்டிமெண்ட் மூவி, ஃபேமிலி மூவியாக இட்ஸ் அ ஃபேமிலி மூவி, இது எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லணும்னு ஆசை. ஆனால் சொன்ன பின்னாடி நெட்டிசன்ஸ் கலாய்ப்பாங்க, அதனால் எல்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை, ஒரு ஃபீல் குட்டாக படம் பார்த்தா அது ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக மூஞ்சியில் ஒரு புன்சிரி போட அந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உள்ள தெளித்த நான் படம் ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பித்தது அது ஒரு ஃபீல் குட் மூவியாக. ஆக்சுவலாக வந்து இளையராஜா சார் குரூப்பில் வயலின் வாசிக்கிற ஒரு ஹீரோயினுக்கும் கோரஸ் பாடுற ஒரு ஹீரோவுக்கும் வர காதல் ஆரம்பித்த கதை. அப்போ அது அவர் படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த படத்தில் வந்து நக்மா தான் ஹீரோயினாக நடிக்கணும், நக்மா அப்போ டாப் ஹீரோயின். நக்மாவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வயலின் வாசிக்கிற மாதிரி நாங்கள் அந்த ஒரு மாதிரி இருக்கோம். இப்போ ஒரு பாக்கார பொண்ணாக வைக்கலாம்னு போகும்போது அந்த கதையோட ஸ்டைலே மாதிரி அது ஃபுல்லாக ஹியூமராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் அப்படியா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த படம் தீயா வேலை செய்யணும் குமார். அதுவும் அதே மாதிரி தான், படம் ஆரம்பித்து ஒரு முக்கியமான கேரக்டருக்குள்ளே சந்தானம் வந்தார், கதையோட ரூட்டே மாதிரி ஃபுல் ஹியூமராகிடுச்சு. இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் படமும் பண்ண முயற்சி பண்ணணும்னு ஆரம்பித்தப்பட்டு தான் காஃபி இருக்காது. இதில் வந்து எனக்கு பெரிய சவாலாக இருந்தது ஸ்டார் காஸ்ட். முன்னாடி சிவப்பு சிவப்பாக சிவப்பு கருப்பாக உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு வந்து அமைஞ்சது வந்து உண்மையாக இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து உள்ளே வந்து யுவன் வந்தார். ஏன்னா நான் சொன்னால் வந்து ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் முதல்ல நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மொத்தம் 8 சாங்கு. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு சாங் ரெண்டு சாங் படத்தில் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது வந்து ஒரு 8 சாங் இருக்கும்போது அந்த யுவன் மாதிரி ஒரு லெஜெண்ட் ஜீனியஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும்ட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ யுவன் என்டர் ஆனார். இது ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டையும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக தான் அமைஞ்சது. அப்புறம் ப்ரொடக்ஷனாக ப்ரொடியூசராக வந்து திரு ஏசி சண்முகம் சார் ஸ்ரேயும் உள்ளே வந்தார். அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெஜை உதயநிதி சார், சண்முகி சார், ராஜா எல்லாரும் வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி வரதுக்கு தயாராக காஃபி இருக்காத உருவாயிருக்கு. எனக்கு ஊட்டி ஷூட்டிங் போய் வந்து அது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி அதுவும் ஒரு கேரக்டராக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. சார் ஊட்டியும் ஒரு கேரக்டராக இருக்குங்களா இந்த திரைப்படத்தில்? ஸோ ஊட்டியுமே பை இட் செல்ஃப் ஒரு கேரக்டர் இந்த திரைப்படத்தில். சார் இப்போ இந்த புலிலாம் வரும்னு சொல்லுவாங்க சார், ஊட்டியில் பெரிய மலைப்பகுதியில் ஷூட் பண்ணும்போது பைசன்லாம் வந்து நிற்கும் அப்படின்னு, விலங்குகள் ஏதாவது வந்து ஷூட்டிங்க தேவையில்லாம? அதெல்லாம் நம்மளுக்கு தான் இருக்காங்க, விலங்குகள்லாம் வந்தால் தெரிச்சு ஓடிடும். நைட்டு விடிய விடிய வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, அதனால அந்த மாதிரி தான் எல்லாம். ஜாலியாக சிட்டியில் தான் அழகாக ஷூட் பண்ணோம். ஒரு அருமையான என்டர்டெய்னர் என்னென்னா, இதில் வந்து ஒரு 3 பிரதர்ஸ், ஸ்ரீகாந்த், ஜீவா, ஜெய், 3 பேர். 3 பேர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 விதம். ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரோவர்ட்டு, ஜெய் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட், ஜீவா வந்து நடுவில் ஒரு பேலன்சிங்கான ஒரு கேரக்டர். இந்த 3 பிரதர்ஸுக்கு அவங்களுக்குள்ள வர லவ் பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனை, ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு படம். 3 பிரதர்ஸ்னு வச்சுட்டேன், அதுக்கு ஒரு ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் அமைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீமேல் லீட் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு வகையில் அந்த கதையை நகர்த்தி போகிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ இந்த காஸ்டிங் ஒரு பெரிய விஷயம். அப்புறம் என் படத்தில் ரெகுலராக யோகி பாபு, அவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக கோட் சூட் போட்டு வந்து வராரு. ஆக்சுவலாக அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக வரணும்னு கோட் சூட்லாம் போட்டு இந்த ட்ரையல்லாம் பார்த்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் குழந்தைங்க இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. ஸோ யோகி பாபு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கேரக்டராக அந்த காஃபி காதலில் வந்திருக்காரு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும்.
சரி, டிபிக்கலான ஒரு ஸ்டீரியோ டைப் என்னன்னா, ஒரு ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு. ஆனா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லா இத்தனை ஹீரோயின்ஸ் இருக்கும் போது லேட்டா ரெடி ஆகிட்டு வந்தாங்களா, கரெக்டா வந்தாங்களா சார்? இல்ல அதெல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்டா வந்துருவாங்க. அம்பிதா மட்டும் கொஞ்சம் லேட்டா வரும், மத்தவங்க எல்லாருமே கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. சூப்பர் சார். அண்ட் பாய்ஸ்ல வந்து சார், எப்பவுமே நீங்க சொல்றதுக்குள்ள தான தீயா வேலை செய்வார்கள் அந்த குமார் யார் சார்? ஜெய், நான் தான் கை கட்டுறாரு. பட் இந்த இது வந்து நான் ஜீவா கொடுக்கணும், ஏன்னா பேசிக்காக வந்து ப்ரொடியூசரோட சன்னு, அவருக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் கஷ்டம் ரொம்ப தெரியும். ஜெய் சூப்பர், ஜெய் 99 ஜீவான்றார். அதனால வந்து ஜீவா வந்து ரொம்ப ஒரு ப்ரொடக்ஷன்லாம் தெரிஞ்சதுனால அவருக்கு அந்த ப்ரொடக்ஷன் கஷ்டம் தெரியும். ஸோ ஷார்ட் ஆகட்டும், முக்கியமான சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம், சில முக்கியமான சம்மந்தம் நடக்கும், டென்ஷனான விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஜீவா சொல்லவே தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து படத்தோட ப்ரமோஷன்னா கூட வந்து ஒரே ஒரு ஃபோன் தான், ஃபோன் அடிச்சா எப்போ சார் எங்கே போகணும்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு ஜெய் அந்த மாதிரி தான், ஆனால் ஒரு ஓர் பர்சன். சார், இந்த தருணத்துல பண்ற உட்காந்துருக்க உங்களுடைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரும் பத்தி ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும்னா, அவங்க கம்ப்ளீட்லி இந்த திரைப்படத்துக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு வார்த்தையில. சோ சம்யுக்தா கிட்ட ஆரம்பிக்கலாம் சார். ஆக்சுவலா வந்து இது மாதிரி மைக் பிடிச்ச எல்லாருமே பிளஸ் தான் சொல்லுவாங்க, நான் ஒரு சேஞ்சிங் கொஞ்சம் மைனஸ் சொல்லி. சூப்பர் சார். நான் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு பயங்கர சேலஞ்சிங்கான ஆர்டிஸ்டா அமைஞ்சது அவங்க சம்யுக்தா தான். என்னன்னா, ஒரு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான், கன்சிம்டா அடிக்க வைக்கணும். சும்மா அது கேமரா ஆன் பண்ணாலே கேமரா ஷட்டருக்கு இப்படி ஓடும் கடகடகிறது, அதை விட அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஒரே ஒரு ஷார்ட் கிட்டதான் நான் ஒன்றப்பேன் லைஃப்லேயே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க உங்க சவாலாக நமக்கு ஷார்ட் வேணும். சம்யுக்தா வந்து ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு 2 செகண்ட் கன்சிம்டாமல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைஞ்சது. பட் பெரிய நல்ல பிளஸ்ஸா இருந்தாங்க அந்த கேரக்டர் வந்து, சமீபத்தில் சூப்பரா இருந்தாங்க. என்ன சொன்னா, அடுத்து ரைசா. ரைசாவை பத்தி சொல்லணும்னா, எனக்கு வந்து கார்த்திக் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எத்தனை நேரத்தை ஷூட்டிங்கிட்டு போவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி. பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அப்படி ஒரு என்ன சொல்றேன்னா, ஆல்வேஸ் ஒரு எனர்ஜி அரௌண்ட், ரொம்ப ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டா ஷீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். கேமரா ஆன் பண்ணா அவங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ வலிக அட்ரஸ் டேக் வந்த மாதிரி இருப்பாங்க, பட் கேமரா ஆன் பண்ணிட்டா வந்து ஷீஸ் ஃபேண்டாஸ்டிக். அம்பிதா வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அம்பிதா வந்து என்னன்னா, ஷீஸ் வெரி போட்டோஜெனிக். கேமரா முன்னாடி அவங்க ஒன்றும் பெருசாக நடிக்கவே தேவையில்லை, பேசவே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும், ஆனால் டவுட்லேயே இருப்பாங்க தன்னோட மாவிக்காக அதிகமாக ஷார்ட் போகுதா. ஸோ அந்த ஒரு டவுட்லேயே இருப்பாங்க அம்ருதா. மாவிகா பிரச்சனையே இல்லை, பாஷை தெரியாது என்ன, இப்போ சிரிக்கிற மாதிரி என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கணும். ஆனால் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து ஒரு ஹீரோக்கு தான் நிறைய அடிபடும்பாங்க, ஒரு ரொமான்டிக் படத்தில் ஹீரோயினுக்கு இவ்வளோ அடிபடுமான்னா மாவிகா தான். படத்தில் பல சீன்ஸ் வந்து அவங்க இல்லாமல் அவங்க எடுக்க வேண்டியதாக போச்சு. ஒரு நாள் வருவாங்க, பார்த்தா மேக்கப் மேன் வந்து கண்ணு லேஷஸ் வந்து கண்ணு இழுத்து கண்ணு இவ்வளோ பெருசாக கண்ணு வைங்க சார், க்ளோஸ் எல்லாம் காம்பினேஷன், சரி லாங் ஷாட்டிங் வச்சு க்ளோஸ் தனியாக மேட்ச் பண்ணேன். இன்னொரு நாள் வருவாங்க, பார்த்தா இந்த சாங் இப்போ பார்த்தீங்களே அந்த சாங்கில் பார்த்தா கை இவ்வளோ பெருசு கொப்பளம் கொப்பளமா, அவன் மேக்கப் மேன் வந்து தலைக்கு போடுற டிரைவரை கால் கையில் முப்பட்டு விட்டு கையெல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு ஒரு சாங் எடுத்தோம், சாங் எடுத்தா அது ஆக்சுவலாக வந்து ஜீவா பாவம் அது இந்த சாங்கில் பார்த்துருக்கீங்க, சேர் வந்து அவருக்கு முட்டி இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு, அவர் கூட நின்று ஆடவே இல்லை ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு கால் முட்டி வீங்கி ஒரு அந்த மாதிரி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஹீரோயின் அவங்க. ஆனால் வந்து முதல்ல கொஞ்சம் சின்ன மாவிக்கெல்லாம் பயம், அம்பிதெல்லாம் பயன்படுத்தி விட்டாங்க சார், ஏன்னா ஆல்ரெடி அம்பிதா நடிச்சிருந்தாங்க, நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், அது ஒரு மீனிங் இருக்குல்ல மாலேஜ், நல்ல பொண்ணு தான், ஐயையோ புது பொண்ணு அப்படின்ட்டு பயந்துட்டு தான் வந்து. இன்னொன்று லாயர் வேற அவங்க அம்ரிதா மாலிகா, லாயர் வேற. ஸோ பயங்கர லீகல் பாயிண்ட்லாம் பேசுவாங்க, பார்த்தா பாவம் அப்ரானியா இருந்தாங்க, அதனால ரொம்ப நல்ல மாதிரி ஒரு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஐஸ்வர்யா தத்தா, நான் வளர்க்கணும் என் ஒய்ஃபை தான் சொல்லுவேன், பண்டில் ஆஃப் எனர்ஜின்ட்டு, அவங்களோட அதிகமாக நான் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஐஸ்வர்யா தத்தா.
எப்படிதான் இப்படி ஒரு எனர்ஜி லெவல் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்ட்டு தெரியல. ஆக்சுவலாக இந்த சாங் நீங்கள் பார்க்கும்போது சாண்டி மாஸ்டர் வந்து சில ஷார்ட்லாம் வந்து ஐஸ்வர்யா சொன்னாங்க, ஐஸ்வர்யா இந்த ஷார்ட் வச்சுருக்காங்க, இல்லை சார் அது தனியாக ஆடுது சார், மற்ற ஆடுறது அதோட வேகம் தனியாக ஆடுது அப்படின்னா பயங்கர எனர்ஜெட்டிக்கு. அப்புறம் இந்த கிரேட் டீலி, அப்புறம் மிகவும் குட்டி குழந்தை, அது ஒரு தெய்வ குழந்தை. ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் இருக்கும். நான் படத்தில் வந்து ஹீரோக்கு ஹீரோயின்ஸ் காஸ்டிங் அவ்வளோ கஷ்டப்படல, அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா படத்தோட கிளைமாக்ஸில் டேர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தான். இதுக்கு நாங்கள் தேடாத இடமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கில் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டாவில் வந்து அது ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த குழந்தை அந்த சாங்கில் எடுக்கும்போது நானும் ஜீவா ஜெயனா பேசிட்டு தான், பாவம் அப்பா அம்மா நம்மளுக்காகவே பெற்றிருக்காங்க நடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடிச்சிருக்கு. கிளைமாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இந்த படத்தில் வந்து அந்த குழந்தை தான். ரித்தி ரித்தி ரித்தி. அடுத்து டிடி காஃபி வித் காதல், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் படத்தில், பட் அந்த கேரக்டரெல்லாம் இணைக்கிற ஒரு கோடுன்னு பார்த்தீங்கன்னா அது டிடியோட கேரக்டர் படத்தில். ஸோ இதில் வந்து மற்ற கேரக்டருக்கெல்லாம் கூட வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கோச்சிக்கூடாது, மற்ற கேரக்டருக்கெல்லாம் கூட ஒருவேளை இவங்க இல்லைன்னா இவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் போட்டிருந்தேன். டிடி கேரக்டருக்கு மட்டும் டிடி தான் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகி வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டிடிக்காகவே பண்ணணும் கேரக்டர், அவ்வளோ பிரமாதமாக பண்ணாங்க. லொக்கேஷனில் ஒரு ஷீஸ் லைவ் ஆயர், இன்ஃபேக்ட் எங்களுக்குலாம் எனக்கு இது எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அந்த கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆட வச்சு ஒரு நாள் கூட மூஞ்சி குடிச்சு தான், ஊட்டி குளிர் நைட் எஃபெக்ட் மலையிலெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சாங்க. தேங்க்ஸ் ஜெரி. ஜீவா ஜெய் பற்றி சொல்லணுமா? ஏன்னா ரெண்டு பேரும் என்னென்னா இப்போ நான் அவங்கள சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேமிலிக்குள்ளே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பிகாஸ் ஆம்பேஷன் படத்தில் ஒரு டைலாக் வரும், கமல் சார் வந்து மாதம் வந்து கல்யாணத்துக்கு கூடுவார், அப்போ கமல் சார் சொல்லுவார் நான் வரலேன் பார், நீ வந்தே தீரணும் மாதம் சொல்லுவார். எதுக்கு அப்படின்னு கவனிப்பேன், ஓ நீங்கள் பிரதர் மாதிரியா அப்படின்னு சொல்லுவார். இதே முதலே சொல்ல, இதெல்லாம் லவ்வாக அதிகமாக சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஜீவா ஜெய் பற்றி நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா தேர் ஸோ க்ளோஸ் டு தேர் லைக் ஃபேமிலி, எங்கள் ரிலேஷன்ஷிப் இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்குது, இனி இருக்கும் ரொம்ப வருஷம் கண்டினியூ ஆகிற ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை வச்சு ஒரு பக்கா பிளானிங்கில் முடிக்க முடியும்னா ரொம்ப முக்கியமாக வந்து அந்த படத்தோட ஹீரோவோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதே அவங்க அவங்க படம் தான் அது நான் எடுத்து இது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஸ்லாம் திரும்பி போகிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். Thank you so much, Sundar sir. இத்தனை அழகான விஷயங்களை எங்களுக்கு மேடையில் ஷேர் பண்ணதுக்காக ஐ திங்க் a big round of applause to Sundar sir, because ஒரு ஃபீல் குட் திரைப்படம் அதை நீங்கள் சொல்லும் போதே everybody is feeling so good, sir. So we can't wait திரைப்படத்தோட ரிலீஸ்க்காக. And congratulations to the entire team. Actually, Amrita is a super hero. I'm going to call you. Thank you, sir. Thank you so much.